அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா, பாடசாலை வைத்திய அதிகாரி. சிறுவர்கள் ஆண்டுதோறும் சிறுவர்களுக்கான நாளாக அக்டோபர் சிறுவர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவது அனைவருக்கும் தெரிந்தது. இந்த நேரத்தில் சிறுவர்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடையாது. இந்த வேளையில் சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமாக ஒரு பதிவை நான் மேற்கொள்ளாமல் என்றிருக்கிறேன். சிறுவர் துஷ்பிரயோகமும் 1929 இந்த இலக்கத்துக்குமுள்ளான தொடர்பை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். தயவுசெய்து சிறுவர் சம்பந்தமான தொடர்பாளர்கள் இவ்வீடியோவை மறக்காமல் முழுமையாக பார்க்கவும். சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை அனைவரும் முறையிட முன்வர வேண்டும் என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருந்த போதிலும் எம்மவர்களின் அலட்சியம் மற்றும் பொறுப்பற்ற தன்மை என்பவற்றின் காரணமாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக நாளாந்தம் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நடந்த வண்ணமாகவே உள்ளது. இலங்கையிலே 1929 என்ற சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் ஹாட்லைன் துரித தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை நீங்கள் பதிவு செய்ய முடியும். இவை தொடர்பான தகவல் அளிப்பவர்களின் விவரம் போன்றவை முழுமையாக ரகசியமாக பாதுகாக்கப்படும். தற்போதைய நிலவரத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், தற்போது இத்தகைய சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது சிறுவர்களுக்கு எதிரான எதிரான செயல்கள் இவை பதிவு செய்யப்படுவது ஏறத்தாழ 15 நாட்டில் நிகழும் நிகழ்வுகளுடன் ஒப்பிடும் பொழுது ஏறத்தாழ 15 விதமான நிகழ்வுகள் மாத்திரமே பதிவு செய்யப்படுகிறது என சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அநேக வீடுகளில் அநேக இடங்களில் இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நிகழ்ந்த வண்ணமே உள்ளது. இது சம்பந்தமான தகவல்கள் நாளாந்தம் அம்மாள் தினசரி நாளிதழ்களிலும் செய்திகளிலும் காணக்கூடியதாகவே உள்ளது. எனவே இந்த கவலைக்குரிய விடயத்திலிருந்து நாம் சற்று பொறுப்புணர்வுடன் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. பக்கத்து வீட்டில் நடக்குது, அங்கே நடக்குது, எங்களுக்கு என்ன? அப்படியான பொறுப்பற்ற மனப்பான்மையை விடுத்து சிறுவர்களின் உரிமையை பாதுகாக்க நாம் அனைவரும் இந்த நாளில் சங்கல்பம் பூண வேண்டியது ஒவ்வொரு பொறுப்புள்ள மனிதர்களும் கடமையாகும். இலங்கையிலே இந்த 1929 என்ற துரித தொலைபேசி ஹாட்லைன் நம்பருக்கு அழைத்து என்னென்ன முறைப்பாடுகளுக்கு நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த நீங்கள் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தகவல் கொடுத்தால் உங்களுடைய தகவல்கள் எதுவுமே பரிமாறப்பட மாட்டாது, எங்கும் பரிமாறப்பட மாட்டாது. அதன் பூரண ரகசியத்தன்மை பண்ணப்படும் என்பதை தகவல் அளிப்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே பயமின்றி இது சம்பந்தமான தகவல்களை அளிக்க முன்வாருங்கள். முதலாவது, சிறுவர்கள் தொடர்பான உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள். அது மாத்திரமல்ல, உடல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் மாத்திரமல்ல, உளவியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள், பேசுவது, தகாத வார்த்தைகள் பாவிப்பது, அப்படியான இதுகள் உளவியல் சிறுவரின் உளவியலை பாதிக்கக்கூடிய அத்தகைய செயற்பாடுகளும் துஷ்பிரயோகமாகவே கருதப்படுகிறது. பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள்லாம் பெரும்பாலானவர்கள் இந்த பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்களை மாத்திரமே சிறுவர் துஷ்பிரயோகம் என கருத்தில் கொண்டிருக்கிறோம். அவ்வாறில்லை, ஏனைய பல விதமான துஷ்பிரயோகங்களையும் கணத்துக்கள் எடுக்க வேண்டும். மற்ற சிறுவர் தொழிலாளர்கள், வயது குறைந்த சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது ஒரு துஷ்பிரயோகம். அது மாத்திரமன்றி தற்போது யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்ல, வடமாகாணத்தில் அதிகரித்து வருகின்ற இள வயது திருமணங்கள், 18 வயதை விட குறைந்த வயதில் திருமணம் செய்வதும் ஒரு சிறுவர் துஷ்பிரயோகமே. மற்றது, பாடசாலைகளில் நடைபெறுகின்ற சிறுவர் உரிமை மீறல் நிகழ்வுகள். அங்கொன்று ஒன்றுமாக சில செய்திகளை நாங்கள் அவதானித்த வண்ணமே உள்ளோம். இது சம்பந்தமாகவும் கவனம் செலுத்துதல் நல்லது. இதே போன்று பாடசாலையில் மாத்திரமல்ல, தனியார் கல்வி நிலையங்களில் கூட சிறுவர்களுக்குரிய உரிமைகள் போதிய அளவு பேணப்படுவதில்லை. அவை கூட சிறுவர் துஷ்பிரயோகமாகவே கணிப்பதாக பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. மற்ற போதைப்பொருள், சிகரெட், மதுபானம் போன்றவற்றில் சிறுவர்களை ஈடுபட தூண்டுதல், அந்த பழங்களை ஈடுபடுத்துதல் அல்லது ஈடுபட தூண்டுதல், இதுவும் மிகவும் ஒரு பாரிய குற்றமாகவே கருதப்படுகிறது. இதே எல்லாவற்றையும் விட சட்ட விரோதமான முறையில் உரிய வீதியில் சட்ட ரீதியாக எடுக்காமல் தத்தெடுத்தல், சிறுவர்களை தத்தெடுத்தல் கூட சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற கணக்குகளிலேயே கருதப்படும். தற்போது இணைய பாவனை அதிகரித்து வருகின்ற இந்த காலத்தில் இணையம் சார்ந்த சிறுவர் சார்ந்த அவர்களுக்கு வயதுக்கு உகந்த அல்லாத படங்களை காட்டுவித்தால் அது சம்பந்தமான இணைய குற்றச்செயல் செயற்பாடுகளும் சிறுவர் துஷ்பிரயோகம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப வன்முறை அதிகரித்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் அந்த குடும்ப வன்முறையில் சிறுவர்கள் அவர்கள் பாதிக்கப்படுதல், அவர்கள் உரிமை மறுக்கப்படுதல் என்பன அவதானிக்கப்படுகின்றன. இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் சிறுவர் பாதுகாப்பு சபைக்கு 1929 இலக்கத்தினூடாக அறிவித்தல் கட்டாயம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற சிறுவர் இல்லங்கள் அனாதை சிறுவர்கள் மற்றும் பெற்றோர் இழந்தவர்களுடைய சிறுவர் பராமரிக்கப்படும் சிறுவர் இல்லங்களில் நடைபெறுகின்ற அவர்களுக்குரிய உரிமை மீறல்கள் வந்து இந்த இலக்கத்துக்குடாக நீங்கள் அறிவித்துக் கொள்ள முடியும். மற்றது பெற்றோர் இருந்தும் சிறுவர் அனாதை சிறுவர்கள் மாத்திரமல்ல பெற்றோர் இருந்தும் சிறுவர்களுக்குரிய கல்வி உணவு என்பன சீராக அளிக்கப்படாமல் பெற்றோரால் கைவிடப்பட்டிருத்தல் அல்லது அவர்களை கவனிக்காமல் புறக்கணித்தல் போன்றன இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற கேட்டகரிகள் வருவதை நாங்கள் அவதானிக்கணும். எனவே நாங்கள் அந்த சில ஒன்று ரெண்டு செயற்பாடுகளை மாத்திரம்தான் பெரும்பாலானவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் என்ற கணக்கில் வச்சுருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு தெளிஞ்சிருக்கும். பெற்றோர் இருந்தாலும் இல்லாமல் விட்டாலும் சிறுவர் இல்லங்கள் இருந்தாலும் படசாலையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எங்கும் சிறுவர் துஷ்பிரயோகம் நடைபெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் சந்தர்ப்பங்கள் அதிகம். சிறுவர்களை துஷ்பிரயோகத்திலிருந்து பாதுகாப்பது முழு சமூகத்தினதும் தலையாய கடமையாகும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் இந்த சிறுவர் தினத்தில் நினைவில் நிறுத்திக் கொள்வோம். நன்றி. புதியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.